அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா இவல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபிஅஹும் பிஹ்ஸானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அன்சாரி தோழர்களில் ஒருவரான அபு தஹ்தா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்று குறிப்பை இப்போது நாம் பார்க்கப் போகிறோம். உண்மையில் சஹாபாக்களுடைய வரலாற்றை உணர்வுபூர்வமாக நாம் படிக்கிற போதுதான் உள்ளச்சத்தை நாம் முழுமையாக பெற முடியும். காரணம், இஸ்லாமிய மார்க்கத்தின் அனைத்து விஷயங்களும் இரண்டு அம்சங்களில் உள்ளடங்கி இருக்கின்றன. ஒன்று ஏவல்கள், இன்னொன்று விளக்கல்கள். இவைகளையெல்லாம் நாம் செய்ய வேண்டுமோ, அவைகளையெல்லாம் இஸ்லாமிய மரபில் ஏவல்கள் என்று குறிப்பிடுகிறோம். இவைகளை நாம் செய்யக்கூடாதோ, அவைகளை விளக்கல்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. ஆனால் இந்த இரண்டையும் நாம் இன்றைக்கு படித்து கொண்டிருக்கிறோம், செயல்படுத்த முயற்சித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்றைக்கு வாழ்ந்த அந்த சஹாபாக்கள், அந்த அகிலம் வியக்கும் ஆளுமைகள், இவைகளெல்லாம் ஏவல்களாக இருந்ததோ அவைகளை மட்டுமே செய்து வாழ்ந்தார்கள், இவைகளெல்லாம் விளக்கல்களோ அவைகள் அனைத்தையும் விட்டு விலகி வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட அடிப்படையில் ஒரு மாபெரும் ஆளுமைதான் அபு தஹ்தா ரழியல்லாஹு அன்ஹு. இவரை குறித்து சொல்வதற்கு இவர் எந்த பாரம்பரியத்தில் வந்தவர் என்கிற போன்ற எந்த விவரங்களும் வரலாற்றில் அதிகமாக சொல்லப்படவில்லை. இவருடைய பேர் சாபித் இப்னு தஹ்தா என்று சொல்லப்படுகிறது. அன்சாரிகள் கூட்டத்தை சார்ந்த ஒரு நபி தோழர், அவ்வளவுதான். ஆனால் இவர் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு செய்த அந்த மாபெரும் சாதனை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பை பெறுவதற்கு, அல்லாஹுவினுடைய அருளை பெறுவதற்கு அவர் செய்த அர்ப்பணிப்பு இருக்கிறதே, சுப்ஹான் அல்லாஹில் அதீம். அதை இங்கே நாம் சொல்லியே ஆக வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் மதீனாவிலே நடைபெற்ற ஒரு உணர்வுபூர்வமான ஒரு சம்பவம். ஒரு மதீனத்து சிறுவன் ஒருவர் இருந்தார். அவர் அனாதை என்றும் சொல்லப்படுகிறது. அவருக்கு மதீனாவிலே ஒரு தோட்டம் ஒன்று இருந்தது. அந்த தோட்டத்திற்கு அவர் ஒரு சுவர் எழுப்ப வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆனால் எந்த இடத்தில் அவர் சுவரை எழுப்ப வேண்டும் என்று ஆசைப்பட்டாரோ, அந்த இடத்தில் இன்னொருவருக்கு சொந்தமான ஒரு பேரித்த மரமும் இருந்தது. அப்போ இவர் போய் அந்த சகோதரிடத்தில், எனக்கு இந்த பேரித்த மரத்தை விட்டுத்தாருங்கள் அல்லது விற்று விடுங்கள், நான் அதற்குரிய கிரயத்தை கொடுத்து விடுகிறேன், இந்த இடத்தில் நான் சுவரை கட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆனால் அவரோ முடியவே முடியாது என்று மறுத்து விடுகிறார். உடனே அவர்கள் எங்கே போவார்கள்? அவர்களுக்கு தீர்ப்பு சொல்வதற்கு யார் இருந்தார்? அகிலத்தின் அருட்குடை அன்னலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி அந்த சிறுவன் ஓடோடி வருகிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவருடைய உள்ளத்திலே இருந்த ஆசையை வெளிப்படுத்துகிறார். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட தலைவர்? ஏழைகளுக்கான தலைவர், அனாதைகளுக்கான தலைவர், ஆதரவற்றோர்களுக்கான தலைவர், நிர்கதியாக நின்றிருப்பவர்களுக்கே தலைவர். உலகத்தில் வாழ்ந்த தலைவர்களிலேயே அந்த ஒரு தலைவர் தான் சொன்னார், அபுகூனி பித்துஃபா, பலகீனர்களை கொண்டு என்னை சந்திக்க வாருங்கள் என்றார். என்னுடைய விருப்பம் உங்களுக்கு வேண்டுமா? பலகீனர்களை அழைத்து கொண்டு வாருங்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரும்பெரும் முதலாளிகளுடைய விருப்பத்தை நாம் பெறுவதற்கு, பெரும்பெரும் மந்திரிகளுடைய நட்பை நாம் பெற வேண்டுமென்றால், அவர்களுடைய நட்பை பெறத்தக்க அளவில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள், மிட்டா முராசுகளுடைய அந்த உதவிகள் நமக்கு தேவைப்படும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எளிமையே உருவமானவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பலகீனருக்காக, அந்த அனாதை சிறுவருக்காக அந்த நபரிடத்திலே போய் பேரம் பேசுவதற்கு போகிறார். இங்கே போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், எப்படி அஇத்திஹா இய்யாஹு பினஹலத்தின் ஃபில் ஜன்னா, அஇத்திஹா இய்யாஹு பினஹலத்தின் பில் ஜன்னா, இந்த ஒரு பேரித்த மரத்தை அவருக்காக நீ விட்டு கொடுத்தால் சொர்க்கத்தில் உனக்கு பேரித்தம் குலை கொண்ட பேரித்தம் தோட்டம் ஒன்று உனக்கு கிடைக்கும், விட்டு கொடு என்று கேட்கிறார். அவர் மறுத்து விடுகிறார். இந்த நபர் மறுத்து விடுகிறார். இந்த செய்தி அபு தஹ்தா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காதிலே விழுகிறது. ஓடோடி வருகிறார். பிஇனி நஹ்லதக பிஹாயிதி, அதாவது எப்படி அபு தஹ்தா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து சொல்கிறார், என்னுடைய இந்த சுற்றுச்சுவர் அத்துணையும் உனக்கு நான் தந்து விடுகிறேன், என்னுடைய தோட்டத்தை உனக்கு நான் தந்து விடுகிறேன், எனக்கு என்ன செய்ய, இந்த மரத்தை, இந்த பேரித்த மரத்தை எனக்காக விட்டு கொடு என்று கேட்கிறார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த தியாகத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விருப்பத்தை பெற வேண்டும் என்பதற்காக, இந்த ஒரு பேரித்த மரத்திற்காக வேண்டி தன்னுடைய தோட்டத்தையே அவர் அல்லாஹுடைய பாதையிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அங்கே எடுத்து கொடுத்த போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கம்மின் இதுக்கின்றதா ஹின்லி அபி தஹ்தா ஃபில் ஜன்னா, அபு தஹ்தா ரழியல்லாஹு அவர்களுக்கு சொர்க்கத்தில் எவ்வளவு பெரிய பேரித்தங்குலைகள் உண்டான தோட்டங்கள் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறாங்க. உடனே அந்த தோட்டத்திற்குள் அவருடைய மனைவி ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார். பொதுவாகவே தோட்டத்திற்குள் ஓய்வெடுப்பது என்பது ரம்மியமானது. அதிலும் புஷ்பங்களின் மகரந்தம் என்று சொல்லப்படக்கூடிய மதீனமா நகரின் தோட்டத்தில் ஓய்வெடுப்பது என்பது எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். அபு தஹ்தா ரழியல்லாஹு அன்ஹு நேராக ஓடோடி வந்து, யா உம்மத் தஹ்தா உக்ருஜி மினல் ஹாயித்,
உம்முத்தஹ்தாவே தோட்டத்தை விட்டு வெளியே வந்துவிடு. ஃபஇன்னி கத் பிஅத்துஹு பினஹ்லத்தின் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் உள்ள ஒரு பேரித்த மரத்திற்காக, பேரித்த தோட்டத்தை பெறுவதற்காக இதோ நான் இதை அல்லாவின் பாதையிலே விற்றுவிட்டேன் அப்படின்ங்கிறாங்க. யோசித்து பாருங்கள், எவ்வளோ ஒரு உணர்வுபூர்வமான ஒரு வரலாற்று குறிப்பு. இப்படிப்பட்ட தியாகத்தை செய்தவர்களை அகிலம் இயக்கும் ஆளுமைகள் என்று தானே சொல்ல வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் யார் யாரோ ஆளுமைகள் என்று போற்றப்படுகிறார்கள், யார் யாரோ ஆளுமைகள் என்று அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே முக்காலத்திலும் மறையாத இது எது, அதாவது மறையாத அளவிற்கு இருக்க வேண்டிய சஹாபாக்கள் தான். அதாவது முக்காலத்திலும் மறையாத என்றால் என்ன பொருள்? இறந்த காலத்திலும் சரி, இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிகழ்காலத்திலும் சரி, இனி வரப்போகிற எதிர்காலத்திலும் சரி, இந்த முக்காலத்திற்கும் மறையாத முன்மாதிரி சஹாபாக்கள். அதனால்தான் அவர்களை நாம் அகிலம் இயக்கும் ஆளுமைகள் என்கிறோம். வந்து சொன்ன உடனே அந்த மனைவி சண்டை போடவில்லை, சர்ச்சை செய்யவில்லை. நம்முடைய தோட்டத்தை கொடுத்து விட்டால் நம்முடைய வாழ்க்கைக்கு வசதிக்கு என்ன செய்வோம் என்று கணவரிடத்திலே அவர் பிரச்சனை பண்ணவில்லை. இன்றைக்கு நடக்குமா? இன்றைக்கு பள்ளிவாசலில் ஒரே ஒரு ஃபேனை நம்ம வந்து உபயமாக அன்பளிப்பாக தர வேண்டும் என்றாலும் கொஞ்சம் கூட இது இல்லாமல் என்ன சொல்கிறான், வீட்டில் கேட்டு வந்து சொல்கிறேன், பள்ளிவாசலில் ஃபேன் பிரச்சனையாகி போச்சு, கதவு பிரச்சனையாகி போச்சு, கொஞ்சம் ஏதாவது நீங்கள் பண்ணி கொடுங்க ஆஜியார் அப்படின்னு பள்ளிவாசல் சம்மந்தப்பட்ட நிர்வாகிகள் யாரிடத்திலாவது கேட்டால் வீட்டில் கேட்டுட்டு வந்து சொல்கிறேன். தவறல்ல, நன்மையான விஷயங்களுக்கு நம்ம ஆலோசனைகள் கேட்பது தவறல்ல. ஆனால் தர்மத்திலிருந்து தப்பிப்பதற்காக வீட்டில் உள்ளவர்களை ஆயுதமாக பயன்படுத்தக்கூடாது. இங்கே பாருங்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் இந்த தோட்டத்தையே கொடுத்து விட்டு மனைவியிடத்திலே சொன்னவுடனே இந்த மனைவி சொன்ன பதிலை நீங்கள் நினைத்து பாருங்கள். ரபிஹல் பைய, ரபிஹல் பைய, நீங்கள் வியாபாரத்திலே வென்று விட்டீர்கள், லாபகரமான ஒரு வியாபாரத்தை நீங்கள் செய்து விட்டீர்கள் என்று கணவருடைய அந்த செயலுக்கு அவர் மனப்பூர்வமான பாராட்டை தெரிவித்து அந்த தோட்டத்திலிருந்து வெளியேறினார் என்பது வரலாறு. யோசித்து பாருங்கள், எவ்வளவு பெரிய தியாக உணர்வு இருந்தால், எவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பு உள்ளம் அவர்களிடத்தில் இருந்தால், எதையும் தாங்கும் இதயத்தை அவர்கள் தங்களுக்குள் உருவாக்கி வைத்திருந்தால், மார்க்கத்திற்காக வேண்டி இன்றைக்கு நாம் கொடுப்பது கொடுப்பதல்ல, அதுதான் நாளைய மறுமைக்கான சேமிப்பு என்பதை அவர்கள் எவ்வளவு தூரம் உணர்வுபூர்வமாக விளங்கி வைத்திருந்தால், கண்களுக்கு குளிர்ச்சியாக ஓய்வெடுப்பதற்கு பயன்படுத்திய மதீன சாம்ராஜ்யத்தில் ஒரு தோட்டம் வைத்திருப்பது என்பது சாதாரணமானதா? அந்த தோட்டத்தையே கொடுத்து அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வின் தூதருடைய சிறப்பை அவர் பெறுகிறார். அதனால் தான் இறுதி காலத்தில் அன்னவர்களுடைய மரணம் ஏற்படுவதை பற்றி முஸ்லீமிலே ஒரு செய்தி வருகிறது. ஜாபிர் ரதியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சல்லா ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்பினி தஹ்தா, இந்த சஹாபிக்கு நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழுகையை நடத்தினார்கள். பிறகு ஒரு சேணம் பூட்டப்படாத ஒரு குதிரை ஒன்று கொண்டு வரப்பட்டது. அந்த குதிரையில் ஏறி பெருமானார் சல்லா அலி சொல்லம் போனார்கள். அவர்கள் பின்னாடியே நாங்களும் போனோம். இந்த சஹாபியை பற்றி ரசூல் சல்லா அலி சொல்லம் அவர்கள் என்ன சிறப்பை சொல்லப் போகிறார்கள் என்று பின்னாடியே போகும்போது நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லம் சொல்லுகிறார்கள், கம் மின் இதுக்கின் முஅல்லக்கின் ஃபில் ஜன்னத்தில் இந்த அபு தஹ்தாவிற்கு சொர்க்கத்தில், அதாவது இந்த அறிவிப்பாளருக்கு சந்தேகம் இருக்கிறவர் இப்னு தஹ்தாவா அபு தஹ்தாவா என்று, அபு தஹ்தா என்று தான் பலரும் சொல்கிறார்கள். அப்போது இந்த அபு தஹ்தா என்கிற இந்த நபித்தோழருக்கு சொர்க்கத்தில் எவ்வளவு பெரிய பூத்து குலுங்கக்கூடிய தோட்டங்கள் சொர்க்கத்திலே காத்திருக்கிறது என்று இந்த அபு தஹ்தா ரதியல்லான் அவர்களுக்கு மறுமையில் கிடைக்கக்கூடிய அந்த சிறப்புகளை குறித்து பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆக என் அன்பார்ந்தவர்களே, இந்த அகிலம் இயக்கும் ஆளுமைகளுடைய தியாகத்தில் அர்ப்பணிப்பில் சுருக்கமாக சில செய்திகளை அறியக்கூடிய நாம், அது நம்முடைய உள்ளத்திற்குள் இரண்டர கலக்க வேண்டும், நம்முடைய உணர்வுக்குள் அது நுழைய வேண்டும். அப்படிப்பட்ட அந்த உணர்வுகள் நம்முடைய வாழ்வில் செயல்பாடுகளாக பிரதிபலிக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நோன்பை ஏற்றுக்கொண்டு அர்ப்பணிப்பு உணர்வையும் தியாக உணர்வையும் நமக்குள் தந்து அந்த அகிலம் இயக்கும் ஆளுமைகளோடு மறுமையில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக என்று வேண்டி நிறைவு செய்கிறேன். வா ஆகிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.